शरदिन्दु सुंदर रुचि क्षेत्रे सामे विराम सामे विराम देवी अपरित्यतम संततम अर्थान अखिलान प्रकाशयतु நாயகாவனுடைய அலங்காரங்கள் அதுல வந்து ஸ்வபாவ அலங்காரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இல்லையா தபனம்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஆறு இருக்கு ஆறு இருக்கு பதினெட்டுல ஆறு இருக்கு ஓகே தபனம் பிரிய விச்சேதே ஸ்மர வேக உத்த சேஷ்டிதம் ஸ்மர வேக மன்மதனுடைய ஆவேசத்தினால உத்த எழுந்த சேஷ்டிதம் ஆக்ஷன்ஸ் எல்லா செயல்கள் என்னெல்லாம் சேஷ்டைகள் உண்டோ அது வந்து பிரிய விச்சேதே பிரியனிடமிருந்து பிரிந்து இருப்பதனால் மன்மத வேகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சேஷ்டைகள் என்னெல்லாம் உண்டோ அதுக்கு தபனம் தவிப்பு அந்த தவிப்பு வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கு வந்து தபனம்னு பேர் So, श्वासान मुंचति भूतले विलुठति त्वन्मार्गम आलोकते दीर्घम रोदिति अत इतः क्षामां निद्रावल्लरीं किंच प्राण समान कांक्षितवती स्वप्नेपि ते संगमं निद्रां वांछति न प्रयच्छति पुनर्दग्धो विधिस्तामपि என்னெல்லாம் பண்ணாங்கறத இங்க சொல்றார் சுவாசான முஞ்சதி பெருமூச்சு விடுறா பூதலே விலுட்டதி பூமியில பொருள்றா துவன் மார்க்கம் ஆலோகத்தே உன் வழி மேல விழி வைத்து அவ பாத்துட்டு இருக்கா தீர்க்கம் ரோதிதி வெகு காலம் அழுகிறா அழறா அதுக்கப்புறம் விக்ஷிபதி அதஹ இதஹ க்ஷாமாம் புஜ வல்லரிம் க்ஷாமாம் மெலிந்து இருக்கக்கூடிய புஜ வல்லரியும் கொடியை போல இருக்கக்கூடிய தன்னுடைய கைகள் அந்த கொடி போல இருக்கிற கைகள் ரொம்ப மெலிந்து இருக்கிற கைகளை இங்கியும் அங்கியும் விக்ஷிபதி இங்கியும் அங்கியும் அவ வந்து அசைக்கிறா அதுக்கப்புறம் கிஞ்ச பிராணசமான ஒரு ஐ திங்க் ஒரு தூதி நாயிகாவனுடைய தூதி போய் நாயகன்ட்ட சொல்றா ஹே பிராணசமான அவளுக்கு அவளுடைய பிராணனுக்கு உகந்தவளா உகந்தவனாக இருக்கிறியே சோ அவளை அட்ரஸ் பண்றச்சே நீதான் அவனுக்கு பிராணநாதன் அப்படிப்பட்ட நீ உன்னை எதிர்பார்த்துட்டு அவருக்கா பெருமூச்சு விடுறா ரொம்ப அழறா கையை இப்படியும் அப்படியும் அசைக்கிறா அதுக்கப்புறம் ஸ்வப்னேபி தே சங்கமம் காங்கிதவதி ஸ்வப்னத்திலையாவது உன்னோட கூட ஒரு சேர்க்கைய வந்து விரும்பக்கூடியவள் நித்ராம் வாஞ்சதி தூக்கத்தை விரும்புறா ஏன்னா தூங்கினாதானே சொப்பனங்கிறது வரும் ஆனா தக்தஹா விதிஹி இந்த தக்தஹா விதிஹிங்கிறது வந்து திட்டுற மாதிரி பாழா போன விதின்னு திட்டுற மாதிரி தக்தஹா விதிஹி இந்த எரிஞ்சு போன விதிங்கிற அர்த்தம் லிட்டரலாங்க சோ இந்த விதி என்ன பண்றதுன்னா விதி புனகா விதிஹி புனகா தாமபி ந பிரயச்சதி அந்த ஒரு தூக்கத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறது இந்த கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு தனக்கு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறது அஜ்ஞானாதிப யா பிரிச்சா பிரதீதஸ்யாபி வஸ்துனஹா வல்லபஸ்ய புரப்ரோக்தம் தத்துவவேதிபிஹி தத்துவவேதிபிஹி உண்மையை தெரிந்தவர்கள் இத வந்து மௌக்தியம்னு சொல்றா எது அஜ்ஞானாது இவ அறியாமை காரணமா போல் அறியாமை இருக்கும் போல அதாவது எனக்கு தெரியாது அஜ்ஞானத்தினால போல கேக்குற மாதிரி கேக்குறது ஆனா தெரிஞ்சுட்டே கேக்குறா பிரதீதஸ்யாபி வஸ்துனஹா தெரிந்த பொருளாக இருந்த பொழுதிலும் வல்லபஸ்ய புறஹா பிரியனுக்கு முன்னாடி இது என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு சும்மா அவன் வந்து அதாவது கிவிங் ஹிம் மோர் இம்பார்ட்டன்ஸ் அவன் உடனே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இது வந்து ஆசை காரணமா ஒரு ப்ரொடக்டிவ் நேச்சர் அவனோட ப்ரொடக்டிவ் இன்ஸ்டிங்க வந்து தூண்டுறதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அது வந்து பெண்களுக்கு உண்டான அலங்காரம் இதுக்கு வந்து மௌக்தியம்னு பேரு பிரச்சான பிரஷ்னஹான் அது
வல்லபஸ்ய புறஹா பிரியனுக்கு முன்னாடி பிரதீதஸ்யாபி வஸ்துனஹா தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தினுடைய அஜ்ஞானாதிவ தெரியாதது போல் பிரச்சா பிரஷ்னஹா என்ன ஒரு கேள்வி கேட்கிறாளோ அதை வந்து மௌனம்னு சொல்றோம். கே த்ருமாஸ்தே குவவா கிராமே சந்தி கேன பிரரோபிதாக நாத மத் கங்கணன்யஸ்தம் ஏஷாம் முக்தாபலம் பலம். முக்தா எந்த ஒரு மரங்களினுடைய பழமாக இந்த முக்தாபலம்ங்கிறது இருக்கோ, முக்தாபலம்ங்கிறது என்ன, முத்து, அது வந்து சிப்பியிலிருந்து வர்றது, சமுத்திரத்துக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய சிப்பியிலிருந்து வரக்கூடிய ஒரு முத்துங்கிற விஷயம், அது வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்றது முக்தாபலம்னு சொல்லுவாங்க. பலம்னு இருந்த உடனே இந்த எந்த மரத்துல இருந்து வருது, எந்த மரத்துல இருந்து வருதுன்னு கேட்க, ஏனாத எந்த மரங்கள் அவை, குவாவா கிராமே எந்த கிராமத்தில் இருக்கின்றன, கேனவா பிரரோபிதாக சந்தி யாருனால வளர்க்கப்பட்டவை அவை, எது ஏஷாம் எந்த மரங்களில், மத் கங்கணன்யஸ்தம் என்னுடைய கங்கணம் கைக்கும் முக்தா இந்த இந்த முத்துங்கிறது எந்த மரங்களினுடைய பழம் கிழிஞ்சலில் வரக்கூடியது, சிப்பியில் வரக்கூடியது, உற்பத்திய பூர்வம் ஞாதஸ்யாபி முன்பே தெரிந்தும் தெரியாத மாதிரி நாயிகாயாக புனா பிரஷ்னவிதமானது, நாயிகா மறுபடியும் கேள்வி கேட்கிறார், முக்தம் நாம அலங்காரம். விக்ஷேபகான என்ன, பூஷணானாம் அர்த்த ரச்சனா மித்யா விஸ்வ கவேக்ஷணம் ரகசி ஆக்கியானம் ஈஷது ச விக்ஷேபகா தைதாந்தி தைதாந்திகே. நாயிகா என்ன பண்றான்னா பூஷணங்கள் அலங்காரங்களை பாதி போட்டுக்கிறா, அர்த்த ரச்சனா முழுஷா போட்டுக்கல, விஸ்வக்கு அவேக்ஷணம் எல்லா இடத்துலயும் சுத்து முத்தும் பாக்குறான், அதுக்கப்புறம் ரகசி ஆக்கியானம் ஈஷது, ஈஷது சற்று ரகசி சிறிது ரகசியமாக என்னத்தையோ பேசுறா கொஞ்சம், அதற்கு விக்ஷேபகான்னு பேரு. இது எல்லாமே தைத அந்திக்கே பிரியனிடத்துல கொஞ்சம் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி பேசுறா, அது வந்து விக்ஷேபகான்னு பேரு. ஸ்லோகம் என்ன, தம்மில்லம் அர்த்தமுக்தம் கலயதி திலகம் ததா சகலம் கிஞ்சித் வததி ரகசியம் சகிதம் விஸ்வ விலோகதே தன்வி. தன்வி பெண்ணு தம்மில்லம், தம்மில்லம்ங்கிறது முடி கேசபாஷம், அவளுடைய கேசபாஷம் அர்த்தமுக்தம் கலயதி பாதி இருக்கா, கலயத்தின் ரச்சயதி ஒரு பாதி கீழே இருக்கு, இன்னொரு பாதிய வந்து அலங்காரம் இருக்கா. அதுக்கப்புறம் திலகம், திலகம் இடுறது வந்து அசகலம் கலயதி, ததா அவ்வாறே திலகம் நெத்திக்கிடுறது வந்து அசகலம் முழுமையாக பண்ணல, சகலம் பூர்ணமாக பண்றது, அசகலம்னா பாதி இட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிஞ்சிது ரகசியம் வததி, கொஞ்சம் ரகசியமா ஏதோ பேசுறா. அதுக்கப்புறம் சகிதம் விஸ்வக்கு விலோகதே, சகிதம் பயந்தவாறு எல்லா இடத்தையும் பாக்குறான். சோ இது வந்து ஒண்ணு, நாயிகா வந்து இவன் இருக்கான் பிரியன் இருக்கான், பிரியன் இருந்துட்டே இருக்கிறச்சே பல பாதி வாரிண்டே இருக்கிறச்சே பாதி நெத்திக்கிட்டு இருக்கிறச்சே என்னமோ அவன்கிட்ட பேசணும் ஞாபகம் வருது, சோ உடனே அவன்கிட்ட பேசுறா, அதுக்கப்புறம் போட்டுற கூடாதுன்னு வந்து சுத்து முத்தும் பாக்குறான். இதுக்கு விஸ்வக் இது விக்ஷேபகாங்கிற ஒரு அலங்காரம், சரியா? சோ அத்ர நாயிகாயாஹ பூஷணானாம் அர்த்தரச்சனாதினா விக்ஷேபோ நாம அலங்காரஹா பாஸதே, கிளியரா நமக்கு தெரியுது. அடுத்தது குதூகலம், ரம்ய வஸ்து சமாலோகே, ரம்ய வஸ்து சமாலோகே லோலதா ஸ்யாத் குதூகலம். சோ இங்க ரம்ய வஸ்து சமாலோகே, அழகான ஒரு வஸ்துவை
பார்க்கிறதுக்கு ஒரு லோலதான் ஆசை, அது வந்து குதூகலம்னு பேரு. அழகான வஸ்து ஏதோ இருக்கு, அதை உடனே பார்க்கணும்னுட்டு கிடுகிடுன்னு நம்ம போய் பாக்குறது இல்லையா. இல்ல குழந்தைகளாவே இருந்தாலே, இது வந்து பெண்களுக்கு சொல்றா, பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரம்யமான வஸ்து இருக்கிறச்சு அதை பார்க்கணும், பார்க்கணும் ஆசை, ஆசை சஞ்சலத்துவம், அதுக்கு வந்து குதூகலம்னு பேரு. பிரசாதி காலம்பிதம் அக்ரபாதம் ஆக்ஷிப்ய காச்சி திரவ ராகமேவ உத்ஸ்ருஷ்ட லீலா கதி ராகவாக்ஷாத் ஆலக்த காங் ஆலக்த காங் ஆலக்த காங்கா இல்ல ஆலக்த அங்காம் ஆலக்த அங்காம் பதவியம் ததான ததான. இந்த ஸ்லோகம் ரகுவம்சத்திலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, குமார சம்பவத்திலயும் இருக்கு, ரெண்டு இடத்துலயும் இந்த ஸ்லோகம் இருக்கு. இது என்னன்னா, அஜன பாக்குறதுக்காக புறஸ்திரீகள் எல்லாரும், அஜனுடைய வந்து இது பட்டண பிரவேசம், அவன் உள்ள நுழையிறான் இந்துமதி சுயம்பரத்துக்காக. அப்போ நகரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தையும் எப்படி எப்படி எல்லாம் வந்து அவனை பாக்கணுங்கிற குதூகலத்துல என்ன பண்ணான் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதே குமார சம்பவத்துல வந்து பரமசிவன் வந்து இதுக்கு பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பட்டணம் பிரவேசம் பண்றச்சு, அந்த கல்யாணத்துக்கு வர்றச்சு, அப்போ ஹரண தரிசனம் பண்றதுக்காக பெண்கள் எல்லாரும் குதூகலத்தோட ஓடுறான், யாரோ ஒரு பெண் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றான் இந்த இடத்துல. காச்சிது ஒரு பெண்ணு, இந்த பிரசாதிகா அப்படின்னா அலங்காரம் பண்றவ ஒருத்தி இருக்கா, பிரசாதிகா லம்பிதம் திரவராகம் அக்ரபாதம் ஆக்ஷிப்ய, திரவராகம் காதுல அவ வந்து போட்டு விட்டுட்டு இருக்கா ஒரு பூச்சு, அந்த பூச்சு போட்டு விட்டுட்டே இருக்கிறச்சே அந்த பிரசாதிகா லம்பிதம், பிரசாதிகா இந்த மண்டனம் அலங்காரத்தை செய்யக்கூடிய பெண் இருக்காளே அவளால ஆலம்பிதம், ஆலம்பிதம்னு கிரகீதம், அவள் பிடிச்சுட்டு இருக்கா பிடிக்கப்பட்ட காலு, இது எல்லாமே அக்ரபாதத்துக்கு விசேஷமா போகுது. பிரசாதிகா ஆலம்பிதம், அலங்காரம் பண்றவள்னால பிடிக்கப்பட்டதும், அதுக்கப்புறம் திரவ ராகம், அதுல இருக்கக்கூடிய பூச்சு அப்படியே திரவ ஒழுகின்றே இருக்கக்கூடிய அந்த லாக்ஷா ராகம், காலில் இருக்கக்கூடிய அல்தா, அந்த அது வந்து அப்படியே திரவம், திரவம்னா ஒழுகின்றே இருக்கக்கூடிய ஒரு பூச்சு கொண்டதாக இருக்கும் அக்ரபாதம் காலை ஆக்ஷிப்ய, ஆக்ஷிப்யனா அதை பிடிச்சு இழுக்கிற சிவன் வந்துட்டார் அல்லது அஜன் வந்துட்டான் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கால வந்து டெக்கரேஷன் பண்றவள்கிட்ட இருந்து தன்னுடைய காலை பிடுங்கி அந்த வேகத்தினால இப்ப என்ன எடுத்து உத்ஸ்ருஷ்ட லீலா கதிஹி, ஒரு விளையாட்டாக கிடுகிடுன்னு அவ ஓடுறாங்க. அப்போ அலக்தக ஆகவாக்ஷாத்து, ஆகவாக்ஷாத்துன்னா கவாக்ஷம்ங்கிறது அந்த ஜன்னல் வரையில் இப்ப என்ன ஆயிடுத்துனா அவ நடந்து போனதுனால அந்த காலினுடைய ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்துருது. அலக்தக, அலக்தகங்கிறது அந்த அல்தா, அதனுடைய அங்கம் சின்னம் ஏற்பட்ட ஒரு பதவி மார்க்கத்தை ததான செய்தாள், ஒடிண்டே போயிட்டு தானே அதெல்லாம் அவளோட தடம் படிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அவளுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க வந்து விடுறது. சோ இது வந்து குதூகலம், ஹரனை பாக்கணும், சிவனை பாக்கணும், அல்லது அஜனை பாக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பெண்ணு எப்படி அந்த லோலதா சஞ்சலத்தினால கிடுகிடுன்னு வந்து பாதி பண்ணிட்டு இருக்கிற அலங்காரத்தோடய ஓடினா, அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இங்க குதூகலம்ங்கிற ஒரு அலங்காரம். நெக்ஸ்ட் வந்து ஹசிதம், ஹசிதம் து விருதா ஹாசஹா யௌவனோத்பேத சம்பவஹ, சம்பவஹ விருதா ஹாசஹ, வீண ஒரு எந்த ஒரு காரணமுமே இல்லாத, நிரர்த்தகம் ஒரு ஹேதுவே இல்லாத சிரிக்கிறது என்னத்தினால, யௌவன உத்பேத சம்பவஹ, யௌவனத்தினுடைய உத்பேத விகாசம், அந்த விகாசத்தினால ஏற்படக்கூடியது, யௌவன விகாரங்கள்னால உண்டாகின்ற ஒரு சிரிப்பு, எந்த ஒரு காரணமும் இல்லாத சிரிக்கிறது சும்மா. அதுக்கு எக்ஸாம்பிள், அகஸ்மாதேவ தன்வங்கி ஜஹாச யதியம் புனகா நூனம் பிரசூனபானோஸ்யாம் ஸ்வராஜ்யம் அதிதிஷ்டதி. தன்வங்கி அழகான அங்கங்களை கொண்டவள், மெலிந்த அங்கங்களை கொண்டவள், அகஸ்மாதேவ ஒரு காரணமே இல்லாத
ஜஹாச புனஹா ஜஹாச மறுபடியும் அவள் சிரித்தாள் அகாரணம் அகஸ்மாதேவ புனஹா ஜஹாச அது என்னன்னா எது இயம் இப்படி அவ சிரித்தாளுங்கிற ஒரு விஷயம் இருக்கே அது நூனம் அது டெஃபினட்டா என்னன்னா மன்மதன் இவளிடத்துல ஒரு சுவாராஜ்யம் அதிகாரத்தோட அவன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு தெரியுது அந்த மன்மதன் இருக்காங்கிறதுனாலேயே நமக்கு வந்து யவனத்தினுடைய ஒரு விகாரம் யவனத்தினுடைய விகாரமான மன்மதன் அவளுடைய மனசுல இருக்கிற காரணத்தினால அகஸ்மாத்து சிரிக்கிறான் சோ சுவாராஜ்யம் அதிதிஷ்டதிங்கிறது சுவாராஜ்யம்னு ஒரு அதிகாரத்தை அவன் வந்து ஆதிபத்தியம் அவனுக்கு ஒரு பெரிய தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் காண்பிக்கிறான் தன்னுடைய ஆளுமையை காண்பிக்கிறான் தெரியறது பிரசூன பானஹாங்கிறது பிரசூனங்கிறது புஷ்பம் சோ புஷ்ப பானனான பானம் வந்து அஸ்யாம் இந்த பெண்ணினிடத்தில் சுவாராஜ்யம் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய ஆளுமையை அதிதிஷ்டத்தை நிலை பெற்று காண்பிக்கிறான் அடுத்தது சகிதம் குதுகோபி தைதஸ்யாக்ரே சகிதம் பய சம்பிரமஹ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு கூட வந்து தைதஸ்யாக்ரே தன்னுடைய பிரியனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பயத்தினால சம்பிரமம் ஒரு பரபரப்பு அதை காம்பிக்கரிச்சு அதை வர்ணிச்சு இருந்ததுன்னா அதுக்கு சகிதம்ங்கிற ஒரு அலங்காரம் இது வந்து சிசுபால வகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலக்கிரீடா வர்ணனத்துல வர்ற ஒரு ஸ்லோகம் த்ரஸ்யந்தி சல ஷபரி விகட்டித ஊருஹு வாமோருஹு அதிசயம் ஆப விப்ரமஸ்ய க்ஷுப்யந்தி பிரசவம் அஹோ வினா அபி ஹேதோஹோ லீலாபிஹி கிமு சதி காரணே தருண்யஹ ஓகே சோ க்ஷுப்யந்தி பிரசவம் இவ என்ன பண்றா ஒரு பெண்ணு வந்து அதிசயம் விப்ரமம் ஆப என்னத்தினால வாமோரூஹு வாமோரூஹுங்கிறவள் வாமோரூன்னு அழகான தொடைகளை கொண்டவள் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து அதிசயம் விப்ரமஸ்ய அதிசயம் ஆப விப்ரமஸ்யனா விப்ரமஹா ஒரு பரபரப்பு ஒரு சாஞ்சல்யம் ரொம்ப அப்படியே பயந்து போய் நடுங்கிறது அந்த அதுக்கு வந்து என்னத்தினால அவ பயந்து போய் நடுங்கினா அப்படின்னா சல ஷபரி ஷபரிங்கிறது ஒரு மீன் இந்த குளத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீன் அது வந்து இப்படி கிடுகிடுன்னு அது வந்து போகும் இந்த காவேரியில எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு குட்டி மீன் வந்து இப்படியும் அப்படியும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா நகரும் நாம அதுக்கு நடுவுல நாம துள்ளின்னு இருப்போம் நாங்கெல்லாம் ஆத்துல ஆத்தங்கரையில குளிக்கும் போதோ அது என்ன ஆகும் அது இப்படி போகும் அது இப்படி வருது நாம இப்படி நின்றா அது நம்ம பக்கத்துல வரும் அந்த தண்ணில நின்னு குளிக்கவே மாட்டோம் இதுலயேதான் நம்ம புல் பொழுதும் போயிடும் அதே மாதிரி இங்க டிஸ்கிரைப் பண்றார் சல ஷபரி ஆனா அந்த அந்த மீன் என்ன பண்றதா அது வந்து விகட்டித ஊருகு இவளுடைய தொடையில வந்து அது அப்படியே ஸ்லைட்டா விகட்டி அதை தொட்ட உடனே இவளுக்கு என்ன ஆயிடுதுன்னா த்ரஸ்யந்தி பயந்தவளாக விப்ரமம் விப்ரமஸ்ய அதிசயம் ஆப மிகவும் கலங்கினாள் அஹோ இதுக்கு வந்து ஒரு இது அர்த்தாந்திரநியாசம் மாதிரி வைக்கிறார் கடைசி இரண்டாவது லைன்ல பொதுவாக பொதுவாக தருண்யா என்ன பண்ணுவான்னா காரணம் ஒரு ஹேத்து இல்லாமலேயே அவளுடைய லீலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றார் சோ அஹோ தருண்யா பெண்கள் ஹேதோஹோ வினா அபி காரணமே இல்லாமலே லீலாபிகி அவர்களுடைய ஒரு விளையாட்டுகள் ஸ்ருங்கார சேஷ்டைகளினால் பிரசபம் க்ஷுப்யந்தி மிகவும் பய ஆகுலம் சாதாரண ஒரு வந்து மீன் வந்து தொட்டத்துக்கே அவ வந்து ஒரு அசையறான்னா ஸ்ருங்கார சேஷ்டைகளுக்கெல்லாம் மிகவும் பயந்த ஒரு சுபாவத்துடன் இருப்பா ஒரு கலக்க அதனால இங்க அத்திர பிரௌஷ்டி மத்ஸ்ய சங்கர்ஷ மாத்திரேனைவ ஒரு அந்த ஷபரங்கிற மீன் அந்த மீனுடைய ஒரு சங்கர்ஷ ஸ்பர்ஷத்தினால உராய்தலினால நாயிகாவனுடைய பய சம்பிரமாது அதற்கு சகிதம்ங்கிற ஒரு அலங்காரம் சொல்றேன் நெக்ஸ்ட் கேலிகி விஹாரே சக காந்தேன
கிரீடிதம் கேலிஹி உச்சியதே. காந்தேன பிரியனோட சேர்த்து ஒரு விஹாரா, ஒரு விளையாட்டு, கிரீடிதம் விளையாட்டு, அதற்கு வந்து கேலிஹின்னு பேரு. சும்மா விளையாட்டாக வந்து காந்தனோட பிரியனோட பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கேலின்னு பேரு. அதுக்கு உதாரணம் இந்த ஜெயதேவரோட அஷ்டபதியில கூட ஒரு கேலி கலன்மய குண்டல மண்டித்த ஒரு பாட்டு வரும். அது மாலி அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து நிறைய அந்த கோபிகா விளையாட்டுகள்ல லீலைகள்ல இருக்கும். ஆமா ஆமா வரும். அது வந்து அஷ்டபதியில எல்லாத்துலயுமே கேலி, அஷ்டபதியில எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல அந்த கேலி வரும், கேலி வார்த்தை வரும், பிளஸ் அதனுடைய ஒரு வர்ணனையும் என்ன விளையாட்டுங்கிறது இட் கம்ஸ். கேலிங்க ஒரு விளையாட்டு. வியபோஹிதும் லோச்சனதா முகாநிலைஹி அபாரயந்தம் கில புஷ்பஜம் ரஜஹா பயோதரேணோரசி காச்சித் உண்மனாக பிரியம் ஜகான உன்னத பீவரஸ்தனி. ஒரு பெண்ணு நாயிகா, அந்த நாயிகாவினுடைய கண்ணுல ஏதோ வந்து ஒரு ரஜகா, இது மகரந்த தூள் உள்ள போயிடுத்து. புஷ்பஜம் ரஜகா, புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய ரஜகா மகரந்த தூள் அவளுடைய கண்ணுக்குள்ள போயிடுத்து. அத வந்து வாயினால அந்த முக அநிலைகி, வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஊதி ஊதி அதாவது கண்ணுல இருந்து எடுக்கணும்னு பாக்குறான் நாயகன். ஆனா அவனால முடியல. முடியலன்னு உடனே இவளுக்கு வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு அவளை வந்து அவனை இது பண்றா, அடிக்கிறான். அடிக்கிறான்னா தள்ளுறா, அப்படியே அவன் கிட்டக்க வந்து கண்ணுல வந்து ஊதுறான். அப்ப தன்னுடைய மார்புனால இவ வந்து தள்ளிட்டு வந்துடுறான். அதுதான் இங்க டிஸ்கிரிப்ஷன். சோ வியபோஹிதும் லோச்சனதா கண்ணிலிருந்து புஷ்பஜம் ரஜகா, புஷ்பத்தினால் உண்டான புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மகரந்த தூளை வியபோஹிதும் விளக்குவதற்கு அபாரயந்தம் முடியாமல் இருக்கக்கூடிய பிரியம் பிரியனை ஒரு உன்னத பீவரஸ்தனி பெருத்த மார்பகங்களை கொண்ட காச்சிது ஒரு நாயிகா உண்மனாக சதி ரொம்ப ஒரு வருத்தத்துடன் கூடினவளாக பிரியம் அந்த பிரியனை உரசி மார்பில் பயோதரேன தன்னுடைய மார்பகத்தினால ஜகான அடித்தாள். சோ இந்த இடத்துல முகாநிலைஹி லோச்சனதான்னு எடுத்துக்கணும். முக அநிலைஹி வாயிலிருந்து ஊனு ஊதர்த்தினால, மாறுதைஹி வாயினுடைய காற்றுகளினால் லோச்சனதாடைய கண்ணிலிருந்து இருக்கக்கூடிய மகரந்த தூளை விளக்குவதற்கு அபாரயந்தம் அசக்குனு வந்து முடியாத பிரியனை இவளும் அடித்தாள். இது வந்து ஒரு நிஜமாவே அடிக்கிறதுன்னு இல்ல, விளையாட்டாக பண்றதுங்கிறதுனால இந்த கேலி, கேலி அப்படிங்கிற ஒரு அலங்காரம் இது. சோ இதோட வந்து உங்களுக்கு இது முடிஞ்சது. பதினெட்டு ஸ்வபாவஜ அலங்காராக எல்லாமே முடிஞ்சுடுது. முடிஞ்சது பதினெட்டு. ஆமா, இதோட வந்து 18 ஸ்வபாவஜாக அலங்காராக முடிஞ்சது. இப்ப இதுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொதுவாக முக்தாக அனுராக இங்கிதானின்னு சொல்றாரு. இங்கிதம்ங்கிறச்ச இப்ப வந்து இதெல்லாம் இது வரைக்கும் சொன்ன அலங்காரங்கள் எல்லாமே கேவல நாயிகாவனுடைய அலங்காரங்கள். அடுத்தது பொதுவா இப்போ முக்தா கன்யா அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அனுராகத்தினால ஆசையினால வெளிப்படக்கூடிய இங்கிதம், இங்கிதம்ங்கிறது சேஷ்டிதம், அவளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி எப்படி எல்லாம் இருக்கலாம்னு பொதுவா ஒரு செட் ஆஃப் ஸ்லோகங்கள் கொடுக்கிறார். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இதனுடைய சோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு காமசூத்திரத்துல இருக்கு, அதை தவிர தசரூபகத்துல இருக்கு. சோ அப்படி சோ இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுக்கல அவர், வெறும்னா காரிகா மாத்திரம் இருக்கு வரிசையா. சம்முகம் திருஷ்டுவா
கண அந்த காந்தன் பிரியன் வந்து தனக்கு எதிர்நோக்கி வந்துட்டான்னா சம்முகம் திருஷ்டுவா தனக்கு முன்னாடி பார்த்த உடனே இந்த பெண் என்ன பண்ணுவோம்னா பிரீடாம் தர்ஷயதி வெட்கத்தை காண்பிக்கிறாள் நைவ பஷ்யதி அவனை நேர கண் கொடுத்து பார்க்கறது இல்ல பிரச்சன்னம் பிரியம் அவன் மறைஞ்சிருந்தான்னா அல்லது பிரமந்தம் பிரியம் அந்திக் பிரமந்தம் பிரியம்னா இங்க பக்கத்துல சுத்தின் இருக்கிற பிரியன் இல்லைன்னா அதிக்ராந்தம் பிரியம் இவ வந்து சகிகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு அவன் அப்படியே பாஸ் பண்றான்னா அப்படியே நடந்து போறான் அப்படிங்கிறச்சு பஷ்யதி அப்போ இவ ஓரக்கண்ணால பாக்க அவன் நேர வந்து நிக்கிறச்சே அவ வெட்கத்தினால பாக்குறது இல்ல பட் அவன் சைடுல மறைஞ்சிருக்கிறச்சேயோ இல்ல சுத்தர்ச்சேயோ இல்லன்னா பாஸ் பண்ணி போகிறச்சேயோ அவ வந்து பாக்கான அபி மந்தம் மந்தம் மதோமுகி சகத்கதஸ்வரம் கிஞ்சித் பிரியம் பிராயேண பிரியம் பிராயேண பாஷதே பிரச்சியமானா அபி கேட்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் பலமுறை கேட்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் அவன் நிறைய தடவை கேக்குறான் ஆனா இவன் என்ன பண்றா அதோமுகி தலைய குனிஞ்சின்னு இருக்கா இல்ல அதோமுகின்னு தலைய குனியறது கீழே பாக்குறான் மந்தம் மந்தம் மெதுவாக மெதுவாக சகத்கதஸ்வரம் தழுதழுத்த குரலுடன் கிஞ்சித்து குறைவாக பிரியம் பிரியனிடத்தில் பிராயேண பாஷதே சில சமயம் இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பேசினா பேசுவோம் அப்படியே பேசுறதா இருந்தாலும் ஆனா மொள்ள மொள்ள பேசுவோம் ஒரு தழுதழுத்த குரலோட பேசுவோம் ஏடா அந்யைஹி பிரவர்த்திதாம் சஸ்வத் சாவதானாச்ச தத்கதாம் ஷுருணோதி அந்யத்ர தத்தாட்சி பிரியே பாலாணி அந்யேகி பிரவர்த்திதாம் சகிகளினால் ஆரம்பிக்கப்பட்ட தத்கதாம் அந்த பிரியனுடைய கதை அவ அந்த பிரியனை பத்தி பேச ஆரம்பிச்சான்னா அப்போ சஸ்வத் எப்ப பார்த்தாலும் சாவதானா அப்படியே ஒரு அட்டென்ஷனோட கேட்டுட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் ஷுருணோதி கேட்கிறாள் ஆனா அதே சமயத்துல பாலா அனுராகிணி அனுராகத்தோட இருக்கா அண்ட் பிரியே தத்த அக்ஷி சோ இதுல வந்து பிரியே பிரியனிடத்துல கண் பார்வையை காண்பித்து அல்லது அந்யத்ர தத்த அக்ஷி அந்யத்ர வேறு ஒரு இடத்தில் தன்னுடைய கண்ணை கண் பார்வையை செலுத்தி இவ என்ன பண்றானா அதை கேட்டுட்டே இருக்கா ஒரு அவதானம் சாவதானா பிரியனுடைய கதையை கேட்கிறாள் ஐதர் அவன் பேர்ல அவ கண்ணு இருக்கும் இல்லைன்னா வேற எங்கேயாவது அவ கண்ணு இருக்கும் சக்கிகள் எல்லாம் பேசுறச்சு இது வந்து முக்தா கன்யா இவாளுடைய ஒரு லட்சணங்கள் இங்கித லட்சணங்கள் அடுத்தது பார்த்தோம்னா அத சகலானாமபி நாயிகானாம் அனுராக இங்கிதானி இது எல்லா நாயிகாவுக்கும் இருக்கு இத வந்து குறைச்ச வெட்கம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேஷ்டித்தமா இருந்ததுன்னா அது வந்து முக்தாக்கு போகும் பாக்கி மத்தியமா கொஞ்சம் பிரீடாவோட இருக்கிறவளா இருந்தா மத்தியாக போகும் வெட்கமே இல்லாதவளாக இருந்ததுன்னா அது வந்து பிரகல்பா ஆர் அபிசாரிகா அந்த மாதிரி பெண்களுக்கு அது உகந்ததாக போகும் சோ சிராய சவிதே ஸ்தானம் பிரியஸ்ய பகுமன்யதே பிரியஸ்ய சவிதே பிரியனுடைய பக்கத்தில் சவிதேன சமீபே சிராய வெகு காலம் ஸ்தானம் இருப்பதையே பகுமன்யதே அதை பெரிதாக நினைப்பவள் பிரியனுடைய பக்கத்திலேயே எப்ப பார்த்தாலும் நிக்கணும்னுட்டு அவளுக்கு அது ரொம்ப விமோச்சன பதம் அஸ்ய ந கச்சதி அனலங்கிருதா அனலங்கிருதா அலங்காரம் செய்யாத அஸ்ய இந்த நாயகனுடைய விலோச்சன பதம் கண் பார்வையில் ந கச்சதி செல்லுவதில்லை அலங்காரம் பண்ணிக்காத அவன் முன்னாடி வந்து நிக்கிறது கிடையாது அலங்காரம் பண்ணிதான் வருவோம் குந்தள சம்வியான சம்யம வியபதேசதா பாஹுமூலம் ஸ்தனோ நாபிபங்கஜம் தர்ஷயேது ஸ்புடம் சோ குவா குவா அப்படி எப்பயாவது எங்கேயாவது அவன் இருக்கான்னு உடனே ஏதோ ஒரு வியாஜத்துல வியபதேசகான ஒரு வியாஜம் ஒரு இந்த ஒரு காரணம் காரணம் ஆமா அந்த ஒரு காரணத்தை காமிச்சு ஏதோ தலைய வந்து முடிஞ்சுக்கிற மாதிரியும் குந்தள சம்யம வியபதேசகா அல்லது சம்வியான சம்வியானங்கிறது தலப்பு தலப்பை வந்து கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல பாகு மூலம் கைய காமிக்கிறது அல்லது ஸ்தனங்களை காமிக்கிறது இல்லைன்னா நாபி இடுப்புல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வந்து சரிப்படுத்திக்கிறது இதெல்லாம் அவ பண்ணுவா
இதெல்லாம் ஒரு ஸ்ருங்காரம் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அனுராகத்தை வெளிப்படையா காண்பிக்கிறது. ஆச்சாதயதி வாகாத்யைஹி பிரியஸ்ய பரிசாரகான், பிரியஸ்ய பிரியனுடைய பரிசாரகான சுத்துமத்தும் இருக்கிற மனுஷாள் எல்லாரையும் வாகாத்யைஹி வாக்கு அழகா ஸ்வீட்டா பேசுறது இல்ல அவளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆச்சாதயதி அப்படின்னா கவருகிறாள் வசீகரோகி பிரியனுடைய சுத்துமத்து இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும். அதுக்கப்புறம் விஸ்வதிதி அஸ்ய மித்ரேஷு பகுமானம் கரோதி, அவனுடைய மித்திரனிடத்துல வந்து ஒரு விசுவாசம் வைக்கிறாள், அவளுக்கு ஒரு மரியாதையும் காண்பிக்கிறாள். சகி மத்தியே குணான் ப்ரூதே, அவனுடைய குணங்களை இவ சகிகளுக்கு நடுவுல சொல்றான் அப்படின்னு. ஸ்வதனம் பிரததாதிச்ச, அவன் கஷ்டத்துல இருந்தான்னா தன்னுடைய பணத்தை கொடுத்துருவோம். சாரதத்தன் பிரிச்சக டிக்கெட்ல பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு கஷ்டம்ன உடனே இவ வசந்த சேனா தன்னுடைய அத்தனை ஜுவல்ஸையும் வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அவனுடைய வைஃப் என்ன பண்ணுவோம்னா தன்னிடத்துல இருக்கிற ஒரே ஒரு ஒத்த ரத்தன மாளிகை அத வந்து கணவன் கஷ்டத்துல இருக்கானே அவன் இன்னொருத்தருக்கு இது பண்ண கூடாதுங்கிறதுனால அந்த ஒத்த மாலையை அவ கொடுப்போம். அவளுக்கு வேற பணமே கிடையாது, தரித்திரமா இருப்போம், ஆனா கணவன் கஷ்டப்படக்கூடாதேன்னு அந்த ஒரு மாலையை கொடுத்துருவோம் அவன். அதுதான் ஸ்வதனம் பிரததாதிச்சனம் சுப்தே ஸ்வபிதி, அவன் தூங்கினா இவ தூங்குவோ. அஸ்ய துக்கே துக்கம் தத்தே, அவனுடைய கஷ்டத்துல இவளும் கஷ்டம். சுகே சுகம் தத்தே, அவன் இன்புற்றான்னா இவளும் இன்பம் ஒற்றுவாள், இன்பத்தோட இருப்பா இவளும். திருஷ்டிபதே சஸ்வதி, சஸ்வதி எப்ப பார்த்தாலும் அவனுடைய கண் பார்வையில் ஸ்திதா நின்று கொண்டிருப்போள். எப்போனா பிரியே தூரதா பஷ்யதி சதி, அந்த பிரியன் வந்து ரொம்ப தூரக்கேருந்து தொலைவிலிருந்து அவன் பார்த்துட்டே இருந்தான்னா அந்த சமயத்துக்கு என்ன பண்றா, எப்ப பார்த்தாலும் அவன் கண் பார்வையிலேயே நிக்கணும்னுட்டு வந்து நிக்கிறான். திருஷ்டி பத்தே சஸ்வதி ஸ்திதா. அதுக்கப்புறம் ஆபாஷதே பரிஜனம் சம்முகம் ஸ்மர விக்ரியம், ஆபாஷதே பரிஜனம் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் வந்து அவ வந்து பேசறச்சே சம்முகம், ஆனா ஸ்மர விக்ரியம் ஒரு மன்மத விகாரங்களை காண்பித்து கொண்டு அவ வந்து கூட இருக்கிறவாளோட எல்லாம் பேசிட்டு இருக்கா. தன்னிடத்துல மனசுல அந்த அனுராகம் இருக்கிறது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பேசுறா. எத்கிஞ்சிதபி சம்வீக்ஷிய குருதே ஹசிதம் புதா, சோ எதையோ பார்த்துட்டும், எத்கிஞ்சிதபி சம்வீக்ஷிய எதையாவது பார்த்துட்டும், ஹசிதம் குருதே முதா, முதா வீணாக சும்மாவானும் நிர்ஹேது ஒரு காரணமே இல்லாத சிரிக்கிறான். கர்ண கண்டூயனம் தத்வது, காத சொரிஞ்சுக்கிறது ஒரு இது பண்ணிக்கிறது, ஃபில்லிங் வித் சம்திங் ஆர் தி அதர். அதுக்கப்புறம் தத்வது கவரி மோக்ஷ சம்யமோ, தலைமுடி வந்து அவந்தா மாதிரியும் அதை திருப்பி எடுத்து முடியறது, இது எல்லாம் ஜிரும்பதே கொட்டாவி விடுறது. ஸ்புடதி அங்கம், ஸ்புடதி அங்கம்னா அங்கங்களை வந்து சோம்ப முறிக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி வளைச்சுக்கிறது அழகா. அப்புறம் பாலம் ஆஸ்லிஷ்ய சும்பதி, பக்கத்துல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து ஆரோக்கியம் பண்ணி முத்தமிடுறது. ஹாலே ததா வயசியாக ரச்சையேது திலக கிரியாம், வயசியாக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சகிக்கு பாலே நெத்தியில் லலாட்டே நெத்தியில திலக கிரியாம் ரச்சையேது, திலக்கம்ங்கிற ஒரு இதை வந்து அவ பண்ணுவோம். சோ இன்னொருத்திக்கு நெத்தி இட்டு விடுறதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு ஸ்ருங்கார சேஷ்டைகள். அங்குஷ்ட அக்ரேன, தன்னுடைய கட்டவிரல் கால் கட்டவிரல்னால லிகதி கீழே எதையோ வரையறான். ச கடாட்சம் நிரீக்ஷதே, ஓரக்கண்ணால பாக்குறான். அதுக்கப்புறம் ஸ்வ தசதி ஸ்வ அதரம் சாபி, தன்னுடைய உதட்ட கடிக்கிறான். பொதுவான ஷிருங்கார சேஷ்டைகள் எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்கும் உண்டு, நிறைய சொல்றார். அதுல வந்து ரொம்ப விசேஷமா அலங்காரமா சொல்லக்கூடியது தனியா பேரு. இது மாத்திரம் தான், இந்த 28 மாத்திரம் தான்ங்கிறது கிடையாது. There are other things also which can be expressive of her love that is inside. Okay. Correct. So, Dashati, Swa, Adharam, Chati,
ப்ரூதே பிரியம் அதோமுகி பிரியனிடத்துல தலையை குனிந்து பேசுகிறாள். ந முஞ்சதி தம் தேசம் நாயகா எத்திர திருஷ்யதே, எந்த இடத்துல நாயகன் இருக்கானோ அந்த தேசத்தை விடுறதில்ல. ஆகச்சதி கிரகம் தஸ்ய காரிய வியாஜேன கேனச்சிது, ஏதோ ஒரு காரியம் இருக்குங்கிற ஒரு வியாஜத்துல அவனுடைய வீட்டுக்கு வரா. தத்தம் கிமபி காந்தேன திருத்வா அங்கே முகுகு ஈக்ஷதே, காந்தேன கிமபி தத்தம் சேது, அவன் பிரியம் வந்து எதையாவது கொடுத்துருக்கான்னா, அவன் ஒரு வளையல் கொடுத்தானோ இல்ல மாலை கொடுத்தானோ, அத அங்கே திருத்வா தன் கழுத்துல போட்டுட்டோ இல்ல கையில போட்டுட்டோ திருப்பி திருப்பி அதையே பார்த்துக்க வேண்டியது, அவன் கொடுத்தான் அவன் கொடுத்தாங்கிற ஒரு ஆசையில. நித்தியம் ஹிருஷ்யதி தத்யோகே வியோகே மலினா கிருஷா, தத் யோகே அந்த நாயகனோட ஒரு சேர்க்கையில் நித்தியம் ஹிருஷ்யதி அவன் ரொம்பவும் சந்தோஷத்தோட இருப்போம், வியோகே பிரிவில் மலினா கிருஷா மெலிந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்காத அந்த மாதிரி அப்படியே வெறிச்சோடி இருப்பான். அதுக்கப்புறம் மன்யதே பகு தத் சீல தத் பிரியம் மன்யதே பிரியம், தத் சீலம் அவனுடைய நன் நடத்தையை பகு மன்யதே மிகவும் மரியாதையாக நடத்த ரொம்ப பெரிதாக நினைக்கிறாள். தத் பிரியம் பிரியம் மன்யதே, அவன் பிரியமாக இருந்தான்னா அது ரொம்ப விருப்பப்படுறான். பிரார்த்தயதி அல்ப மூல்யானி சுப்தா ந பரிவர்த்ததே, சோ பிரார்த்தயதி அல்ப மூல்யானி கேக்குறதெல்லாம் என்னன்னா அப்படியே பெருசா எனக்கு வந்து தங்கமலையை கொண்டு வந்து கேட்க மாட்டான், ஏதோ இது சில்லற விஷயத்த எல்லாத்தையும் கேப்பா, எனக்கு இதை பண்றியா அதை பண்றியான்னு, இந்த பூவை பறிக்கிறியா அப்படின்னு எல்லாம் கேக்குறது. சோ அல்ப மூல்யானி ரொம்ப குறைவான ஒரு விலை விலை இருக்கிற விஷயங்களை ஆர்டிகல்ஸ் கேக்குறான். சுப்தா தூங்கரைச்சே அவன் பக்கமே திரும்பிட்டு இருக்காளே தவிர ந பரிவர்த்ததே அந்த பக்கம் திரும்பறது இல்ல. விகாரானு சாத்விகானு அஸ்ய சம்முகி, இந்த இடத்துலதான் பாக்கணும்னு வச்சு, சம்முகினா அதிகச்சதி ந அதிகச்சதின்னு இருக்கா, உங்களோடத்துல எப்படி இருக்கு? சம்முகி சா அதிகச்சதி, சா அதிகச்சதி. ஆ ஓகே, என்ன தப்பா வந்துடுறதேன்னு பார்த்தேன். சம்முகி நாயகனுக்கு எதிர்ப்ப இருக்கிறச்சு, சாத்விகானு விகாரானு ச அதிகச்சதி, சாத்விக பாவங்களை அடைகிறாள். அந்த சாத்விக பாவங்கள்னா என்ன? ஸ்தம்ப அப்படியே நிலைச்சு போய் நிக்கிறது, இல்லைன்னா கண்ணில இருந்து தானா ஜலம் வருது, இல்லைன்னா வேப்பத்து ஒரு நடுக்கம், ரோமாஞ்சம், இதெல்லாம் வந்து சாத்விக பாவங்கள். அந்த சாத்விகமான விஷயங்கள் அவளை வந்து அடையறா, அவள் அடையறா. பாஷதே சூன்றுதம் ஸ்னிக்தாம், பாஷதே சூன்றுதம் சூன்றுதம் அழகான வார்த்தைகளை, ஸ்னிக்தாம் பிரியமான வார்த்தைகளை, சூன்றுதம்னு உண்மையான வார்த்தை, ஸ்னிக்தாம் அழகான வார்த்தைகளை பேசுகிறாள். பாஷதே யாரு பேசுறா அப்படின்னா, அனுரக்தா நிதம்பினி, அனுரக்தா அனுரக் அனுராகத்தோட ஆசையோட இருக்கக்கூடிய நிதம்பினி அழகான பெண்கள் செய்யக்கூடிய விவகாரங்கள் சிங்கார சேஷ்டிதங்கள் இவைகள். ஏதேஷு, இப்போ இத வந்து கன்க்ளூட் பண்ற, ஏதேஷு இந்த சிங்கார சேஷ்டிதங்கள்ல பார்த்தோம்னா, அதிக லஜ்ஜானி சேஷ்டிதானி நவஸ்திரியா, நவஸ்திரியாகங்கிறது யாரு? இந்த முக்தானா நவோதா, அதுக்கப்புறம் கன்யகா, இந்த பெண்கள் வந்து அதிகமான லஜ்ஜையோட இந்த சேஷ்டிதங்களை பண்ணுவான். சோ நவஸ்திரியகங்கிறது மூணு பேர், ஒண்ணு முக்தா, இன்னொன்னு நவோதா நாயிகா, அதுக்கப்புறம் கன்யகா. அதுக்கப்புறம் மத்தியான்னு எடுத்துட்டோம்னா, மத்திய பிரீடானி மத்தியாயாகா, மத்தியா நாயிகா யாரெல்லாம்? நவோடா, நவோடாலேயே கொஞ்சம் நவோடா பிரகல்பான்னு எடுத்துக்கணும், அது அந்த மாதிரி இவள்லாம் மத்தியவர்த்தி, மத்தியமால வந்து என்னெல்லாம் இருக்கோ நம்ம பாத்துக்கணும், மத்தியா கன்யா அந்த மாதிரி அந்த டிவிஷன்ஸ் பாத்துட்டோம்னா சரியா இருக்கும். அவைகளுக்கு இந்த சேஷ்டிதங்கள்லாம் பாதி வெட்கம் பாதி ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடியதா இருக்கும். அதே சிரம்சமான திரபாணி, சிரம்சமான விலகின அவர் விலகி கொண்டிருக்கும் திரபா வெட்கத்தை கொண்டவர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இவாள்லாம் பிரகல்பா நாயிகா இருப்பா. அந்யஸ்திரியா பிரகல்பாயாக ததாசியு வார யோஷிதா, வார யோஷிதாங்கிறச்சு வேஷ்யாஸ்திரீகளோ கணிகாக அல்லது இந்த அபிசாரிகா பிரகல்பா, இந்த பெண்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடி கூறி இருக்கிறது எல்லாமே சிரம்சமானம்,
திரபா ஸ்திரம் சமானான அப்படியே விலகக்கூடிய ஒரு வெட்கம், வெட்கமே இல்லாத ஒரு தன்மையை கொண்டவர்களாக இருப்பார். இந்த சேஷ்டிதங்கள் பண்றச்சே ரொம்ப அப்பட்டமா இருக்கும். வேற மத்தவாள்னா ஒரு வெட்கத்தினால அவ ரொம்ப குறைச்சலா காண்பிப்பா, மத்தியாங்கிறவள் வெட்கமும் இதுவும் சேர்ந்து கலந்து இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கிறார், திங்மாத்திரம் யதா அந்திக கதமபி மாம் இயம் அவலோகயதி இவ ஹந்த திருஷ்டுவா அபி சரச நகக்ஷத லக்ஷிதம் ஆவிஷ்குருதே புஜாமூலம். சிம்பிளா ஒரே ஒரு இது கொடுக்கிறார் நமக்கு. வல்லபன் வந்து தன்னுடைய நாயிகா பண்ண சேஷ்டித்தம்ம நண்பன்கிட்ட சொல்றான். ஹந்த ஹந்தங்கிறச்சு அவளை அவளை பார்த்ததுனால ஒரு சந்தோஷத்துல அது சொல்றது, அடாடா அவ என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்றான். அந்திக கதம் அப்படி மாம் கிட்டக்க சென்ற என்னை கூட அவலோகயதி இவ திருஷ்டாபி திருஷ்டாபி பார்த்த பொழுதிலும் என்னை பார்த்து கூட அவலோகயதி இவ திருப்பி மறுபடியும் பாக்குற மாதிரி. அவளை வந்து அது திருஷ்டுவா அப்படி இல்ல, அது ஆக்சுவலி திருஷ்டா அப்படின்னு இருக்கணும். திருஷ்டா அப்படின்னு இருக்கணும் இல்லையா. நான் முன்னாடியே நான் அவளை பார்த்துட்டு நான் கிட்டக்க போர்ச்சே அவ என்ன முன்னாடி பார்த்தா கூட என்ன என்னமோ மறுபடியும் திருப்பி பாக்குற மாதிரி அவ பாக்குறாளாம். அவலோகயதி மாம் இயம் அவலோகயதி இவ. அதுக்கப்புறம் சரச நகக்ஷத லக்ஷிதம் புஜா மூலம் ஆவிஷ்கிருதே, அவளுடைய கையில இருக்கக்கூடிய அந்த நகக்ஷதம் நகத்தினுடைய ஒரு சின்னத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அதை காண்பிச்சவாறு என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஏதோ தலைமுடிய வந்து இந்த கேச வியாஜம் இருக்கோ இல்லையோ, கேசபந்தன வியாஜம், தலைமுடிய வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி. She is making me focus on that mark that she has. So, தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இது ஒரு மத்திய நாயிகா காண்பிக்க கூடிய ஒரு விரீடா வெட்கம், அத வந்து இங்க வர்ணிச்சிருக்காரு. சோ இத வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக கொடுத்திருக்காரே தவிர, இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இதுலயோ சித்தராமச்சரித்திரத்திலயோ இல்ல பிரகோஷத்திலயோ குமாரசம்பவத்திலயோ எத்தனை காவியங்கள் இருக்கோ அந்த காவியங்கள்ல எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சொல்லணும். அங்கங்க சில வியாக்கியாத்தாக்கள் போட்டிருப்பா இது இங்கிதம் அப்படின்னு. கரெக்ட்.